ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு போண்டா மாதிரி தெரியும், பட் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து சொய்யா சுடுறதுன்னு தான் சொல்லுவோம். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அரிசியும் உளுந்தும் வச்சு செய்கிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 டம்ளர் எடுத்திருக்கோம். 2 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் உளுந்து இந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். இது வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ அரிசியை பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். உளுந்து வந்து 1.5 மணி நேரம் ஊறியிருக்கு. ஏன்னா உளுந்து வந்து பொட்டு இல்லாத உளுந்துங்கிறனால நம்ம 1.5 மணி நேரம் ஊறினாலே போதுமாக இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அரிசி உளுந்தையும் கிரைண்டரில் தான் சேர்த்து தனித்தனியாக அரைச்சோம். நம்மளுக்கு வந்து பாருங்கள், உளுந்து மாவை வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. என்னாகும்னா தண்ணி அதிகமாக போச்சுன்னா வழக்கமாக எல்லா பலகாரம் மாதிரி தான் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கம்மியாக அரைக்கிறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். அரிசி பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டையும் ஒன்றாவே ஒரு பாத்திரத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 கொத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வந்து சீரகம், மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாயும் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். தேவையான அளவு உப்பு, இப்போ இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே சின்ன வெங்காயமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இப்போ ஒரு பெரிய வெங்காயமும் கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி தான் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். முதல்ல வந்து வெங்காயத்தை போடாமல் மீதி எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வெங்காயத்தை போட்டு 1-2 அரைக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு கூட நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவையான திருப்பியும் பொடி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னி இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது இட்லி மாவுலேருந்தே கொஞ்சம் எடுத்துலாம், அம்மாவும் செஞ்சு தருவாங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் அள்ளிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி உள்ளே போட வேண்டியது தான். நாங்கள் எண்ணெயும் அடுப்பில் வச்சுருந்தோம், நல்லா சூடாயிடுச்சு எண்ணெயும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா சலசலன்னு வேகுது. இந்த சலசலப்பெலாம் நின்று வந்துருச்சுன்னா கரண்டி வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் நல்லா செவந்து வேகணும். பாருங்கள், நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சொய்யானா எடுத்துடலாம். இது வந்து உளுந்து நிறையா போடுறதுனால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனந்தமாய் உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்தும் உங்கள் அன்பு சகோதரிகள். இது நம்மளுக்கு அப்படியே சாப்பிடவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம கருவேப்பிலை சீரகம்லாம் போட்டிருக்கனால, சின்ன வெங்காயம்லாம் போடுறதுனால. இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா பாயசம் வச்சு அதை தொட்டு சாப்பிடுவோம். நாங்கள் ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு பாயசம் வச்சோம், அதை தொட்டு தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். நாங்கள் இதுவரையிலும் சட்னி வச்சு சாப்பிட்டதில்லை. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சட்னி வச்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.